இப்ப நாம வந்த ஃபர்ஸ்ட் நேற்று பார்த்தது வந்து ஏர் கூல்டு கண்டென்சரை எப்படி சர்வீஸ் செய்யுங்கிறது. இப்ப நம்ம அடுத்ததான் பார்க்க போறது வந்து வாட்டர் கூல்டு கண்டென்சர். சரியா, இதுதான் பார்க்க போறோம். இது பார்த்தோம், இதுதான் நம்ம பார்த்தோம், பர்ஃபார்ம் சர்வீஸ் ஆஃப் ஏர் கூல்டு கண்டென்சர் முடிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமூவ் வாட்டர் கூல்டு கண்டென்சர் ஹெட் ஒன்னும் டிகேஸ்லிங் ஃபை பிரஷர் அண்ட் கெமிக்கல் கிளீனிங்கும் ரீஅசம்பிள் அண்ட் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது மூணும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். இது மூணும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ். ஒரு வாட்டர் கூல்டு கண்டென்சர் டிஸ்மேண்டல் பண்றோம், டிஸ்மேண்டல் பண்ணி டிகேஸ்லிங் பண்றோம், டிகேஸ்லிங் பண்ணி அசம்பிள் பண்றோம், ஒர்க் பண்ண விடுறோம், தட்ஸ் ஆல். இதெல்லாம் நம்ம அடுத்து பண்றோம் பிராக்டிகல் டெமோ. சரியா, ஒரே இதுதான் ஒரு வாட்டர் கூல்டு கண்டென்சர். சரியா, கண்டென்சர் வந்து மூன்று வகையா பிரியும்னு சொல்லிருக்கிறேன். ஒண்ணு ஏர் கூல்டு கண்டென்சர், இன்னொன்னு வாட்டர் கூல்டு கண்டென்சர், இன்னொன்னு எவாபரேட்டிவ் கண்டென்சர். சரிங்களா, இப்ப நாம பார்க்க போறது எது சார்னா வாட்டர் கூல்டு கண்டென்சர். வாட்டர் கூல்டு கண்டென்சர்ல ஒரு அஞ்சாறு டைப் இருக்கு. செல் அண்ட் டியூப் கண்டென்சர், செல் அண்ட் காயில் கண்டென்சர், டபுள் டியூப் கண்டென்சர், டியூப் அண்ட் டியூப் கண்டென்சர், பேட்டலைட் டைப் கண்டென்சர், அஞ்சு வகையான கண்டென்சர் இருக்கு. சரிங்களா, இப்ப நாம பார்க்க போறது செல் அண்ட் டியூப் கண்டென்சரை ஹெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டீகேஸ்லிங் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணி அதை டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். சரிங்களா, ஓகே, வாங்க போய் ப்ராக்டிக் பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது செல் அண்ட் டியூப் கண்டென்சர். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்றோம். இப்ப ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணு நாலு, இது மூணையும் ஒன்னா சேர்த்து பண்றோம். என்னன்னா சார் அப்படின்னு கேட்டா, இந்த ஹெட்டை ரெண்டு கழட்டுறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா டீகாஸ்டிங் பண்ணிட்டு ஆசிட் பண்ணி நல்லா கழுவுறோம். சரியா, அது ரெண்டு மூணு திருப்பி அசம்பிள் பண்றோம். இது மூணு. சரியா, ஏன் சார் உள்ள கழட்டி உள்ள பண்றோம்னா, இது வாட்டர் கூல்டு கண்டென்சர். இந்த லைன் தான் பாக்கறியா, இந்த லைன் தான் வந்து ரெஃப்ரிஜிரண்ட் இன்னு ரெஃப்ரிஜிரண்ட் அவுட்டு. சரியா, இது வழியா வேப்பரா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் உள்ள போகும், உள்ள போயிட்டு சர்க்குலேஷன் ஆகும். இது வழியா வெளியில வரும்போது ஹை பிரஷர் மட்டும் இருக்கும், லோ டெம்பரேச்சர் லிக்விடாக மாறி வரும். அப்ப எதனால சார் அப்படின்னு கேட்டா, இங்க ரெண்டு லைன் இருப்பாரு, இதான் வாட்டர் இன்னு வாட்டர் அவுட்டு. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இந்த வாட்டர் உள்ள போற வாட்டர் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேப்பரை அதாவது ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பரை வந்து கண்டென்சேஷன் செய்து, அதாவது அதனுடைய டெம்பரேச்சர் குறைச்சி வேப்பரா இருக்கிறது அல்லது லிக்விடாக மாத்தி வெளியில அனுப்பும். நீங்க கேட்கலாம், சார் தண்ணீரும் வேப்பரும் ஒண்ணா உள்ள கலந்த கூடாதா? கலக்காது, ரெஃப்ரிஜிரண்ட் ஃப்ளோ ஆக தனி பைப்பும், சரியா, தண்ணீர் ஃப்ளோ ஆக தனி பைப்பும் இருக்கும். இது செல்லு அற மாதிரி இருக்கும், இதுக்குள்ளாரதான் இந்த பைப்பு இருக்கும். அப்ப இதுக்குள்ளார நிறைய தண்ணி இருந்தா, எப்படி நம்ம ஒரு வாட்டர் கல்ல தண்ணி பிடிச்சி ஒரு முழு துட்டிக்குள்ளார போடுறோமோ அது மாதிரிதான் உள்ள இந்த டியூப் இருக்கும். சரியா, இது ஃபுல்லா வாட்டர் இருக்கும், நடு அதாவது சென்ட்ரா இந்த டியூப்ஸ் இருக்கும். அப்ப தண்ணி உள்ளார மேல தேங்கி நிற்கும் போது வேப்பரா இருக்கிறது எல்லாமே லிக்விடாக மாறி வெளியில வரும். அந்த லிக்விட் தான் எவாபரேட்டருக்கு போயிட்டு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கிறது, நல்ல கூலிங்கை ஏற்படுத்துகிறது.